தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். பாண்டிச்சேரி சென்டாக்கில் வந்து அப்ளை பண்ண மாணவர்கள், அது செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்க்கு, ரவுண்ட் டூ கவுன்சிலிங்க்குரிய எலிஜிபிள் லிஸ்ட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா எம்பிபிஎஸ், பிடிஎஸ், வெட்டினரி சயின்ஸ் இந்த கோர்ஸ் எல்லாத்துக்கும், அதாவது நீட் பேஸ்டு கோர்சஸ் எல்லாத்துக்குமே சேர்த்து எலிஜிபிள் கேண்டிடேட் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நேற்று. ஸோ நீங்கள் வெப்சைட்டில் www.centacpuducherry.in அப்படின்னு சொல்கிற இந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் செக் பண்ணுங்கள் உங்களோட வெப்சைட்டில். அதில் வந்து அந்த மெரிட் லிஸ்ட்டை ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. இந்த மெரிட் லிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் கோட்டாக்கு தனியாக இருக்கும். அதே போல் நாங்கள் உள்ளே போயிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, வியூ அப்படின்ற ஆப்ஷனில் தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க கவர்மெண்ட் கோட்டா, அதே போல் மேனேஜ்மெண்ட் கோட்டா, செல்ஃப் சப்போர்ட்டிங் அப்படின்னு சொல்கிறது என்ஆர்ஐ, இது எல்லாத்துக்கும் தனித்தனியாக வந்து எலிஜிபிள் கேண்டிடேட் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ யார் யாரெல்லாம் செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்க்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அவங்களுடைய பேர் வந்து இந்த எலிஜிபிள் கேண்டிடேட் லிஸ்ட்டில் வந்து வந்திருக்கா, அதாவது இந்த மெரிட் லிஸ்ட்டில் வந்திருக்கா அப்படின்னு செக் பண்ணுங்கள். உங்கள் ரேங்க் எந்தளவுலேருந்து எந்தளவுக்கு வந்திருக்கு உங்கள் பேரை பார்த்துட்டு செக் பண்ணிக்கோங்க. நீட் ஸ்கோர் கொடுத்துருப்பாங்க, கூடவே உங்களுடைய கம்யூனிட்டி என்ன அப்படின்றதே அவங்க கொடுத்துருப்பாங்க. ஒரு ஒரு கம்யூனிட்டி எல்லா கம்யூனிட்டி வைஸும் கொடுத்துருக்காங்க. இது வந்து பாண்டிச்சேரிகளை கேண்டிடேட் தனியாக இருக்கும், அது இல்லாமல் அதர் ஸ்டேட்டில் இருக்கிற கேண்டிடேட் தனியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கவர்மெண்ட் கோட்டா அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் பொழுது ஃபஸ்ட்டு ரேங்க்லேருந்து 759 ரேங்க் வரைக்கும் நமக்கு வந்திருக்கு அந்த எலிஜிபிள் கேண்டிடேட் லிஸ்ட்டில். மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் ஃபஸ்ட்லேருந்து 940 பேர் வரைக்கும் வந்திருக்கு எலிஜிபிள் கேண்டிடேட் லிஸ்ட்டில், நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ முக்கியமாக இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு சொல்லி எதுவுமே யோசிக்காமல் உங்களுடைய பேர் இதில் இருக்கான்னு சொல்லி பார்த்துட்டு நீட் ஸ்கோரு உங்களுடைய ரேங்க் எல்லாமே செக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், அட்மிஷன் டைமில் கண்டிப்பாக செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கை திரும்ப கூப்பிடும்போது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு காலேஜ் அட்மிஷன் டைமில் உங்களோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட்லாம் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. அதனால் அதுக்கு தேவையான விஷயங்களை நீங்கள் முன்கூட்டியே தயார் பண்ணி வச்சுருக்கணும். அதுக்கும் இது தேவையான விஷயமா இருக்கும். ஏன்னா நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க, எல்லாருமே எதிர்பார்த்துருந்த ஒரு விஷயந்தான் இந்த ரேங்க் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் கூறிய எலிஜிபிள் லிஸ்ட்டை தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தனித்தனியாக கவர்மெண்ட் கோட்டாக்கு இருக்குது, மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு இருக்குது, அண்ட் என்ஆர்ஐ கோட்டாக்கும் தனியாக இருக்குது. நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க, வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.